அன்பான பண்பான நேர்த்திமிகு ரிஷபராசி அன்பர்களே, ரிஷப லக்னக்காரர்களே, சோபக்கிருத வருஷம் மிதுன மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆணி மாதம் 16/6/2023 16/7/2023 வரை அன்பர்களே, உங்களுக்கு இந்த மாதத்தில் சிறப்பான ஒரு கிரக பலன்தான். கிரக அமைப்பு சிறப்பாக இருக்குது, கிரக பலன் சிறப்பாக இருக்கு. விசேஷமாக குறிப்பிட்டு சொல்லும்படியாக எதுவும் உங்களுக்கு பெரிய அளவுக்கு மாற்றங்களெல்லாம் எதுவும் இல்லை. இருக்கிறது இருக்கிறபடி இருந்தாவே போதுங்கிற அளவுக்கு தான் இந்த மாதத்தில் பலன். குறிப்பாக சொல்லணும்னா கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்பும் இல்லை, நடந்தால் நடக்கட்டும் நடக்காட்டினா போட்டுங்கிற மாதிரி ஒரு சமாதானமான ஒரு சமநிலை போக்கு. மிருகசேஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடிப்படையில் உங்களுடைய கொள்கையில் நீங்கள் எதை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை மட்டும் நீங்கள் செய்யலாம். புதியதாக எதுவும் முயற்சி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே நிறைய பெண்டிங் இருக்குது. அந்த பெண்டிங்கை வந்து உங்களுக்கு இந்த மாதத்தில் அது கிளியர் ஆகும். அப்படி பார்க்கும்போது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அந்த படிப்பினுடைய தன்மை அப்படிங்கிறது, நம்ம எந்த இடத்துல போய் சேரணும், எந்த காலேஜில் சேரணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் அதை எதிர்பார்த்து அது விருப்பப்படி நடக்கும். அதை பெரியவங்கள்கிட்ட சொல்லி கண்டிப்பாக அதை நிறைவேற்றிக்கணும். படித்து முடிக்கவர்களுக்கு அரியல்ஸ் எதாவது இருந்ததுன்னா இந்த மாதத்தில் நீங்கள் எழுதும்போது அந்த அரியல்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிளியர் ஆகிடும். படிப்பு முடித்தவர்களுக்கு உடனடியாக வேலை கிடைக்கும். ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த குருப்பெயர்ச்சி பலன்கிறது ஒரு 3 மாதம் கழித்து தான் அது அருமையாக வேலை செய்ய ஆரம்பிச்சு. அப்படி பார்க்கும்பொழுது இந்த மாதத்துலேருந்து அது வேலை செய்யுது. சனியும் வக்கரகதியில் ஆரம்பம். அப்போ சனி வந்து உங்களுக்கு 10ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது, வக்கரகதியாக இருக்கும் பொழுது வேலை வாய்ப்பை வழங்கி வேலை வாய்ப்பை கொடுத்தே தீரணும். வாரி வழங்கும் வள்ளலவர். ஒருத்தர் கட்டப்படுறதையும் பார்ப்பார், கட்டப்படுறவங்கள பார்த்துட்டு அவங்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கக்கூடியவர். அதனால் நேர்மையாக நியாயமாக நடக்கக்கூடியவர்களுக்கு, தாய் தந்தையை வணங்குபவர்களுக்கு, பெரிய மனிதர்களிடத்திலே பாசம் வைத்திருப்பவர்களுக்கு ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கக்கூடியவர் சனி பகவான் ஒருவர் மட்டுமே. சூரிய பகவானுக்கு, சூரியனுக்கு தான் சனி எதிரியே தவிர சனிக்கு எந்த கிரகமும் எதிரி கிடையாது. சூரியன் எதிரி, பகை. ஆனால் குடும்பத்தில் தந்தையை வணங்குபவர்களுக்கு, தாயை பாசத்தோடு வணங்கி பாசத்தோடு இருப்பவர்களுக்கு சனி பகவான் தர்ம கர்ம யோகத்தில் இருக்கும்போது ஜீவனஸ்தானத்தில் இருக்கிறதுனால இவன் ரொம்ப நல்லவன்பா, இவனுக்கு நம்ம எந்த கெடுதலும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நினைப்பை அவர் செய்வார். அந்த நினைப்பின்படி உங்களுக்கு செய்வார். அதனால் இது குழந்தைகளுக்கு தான். 35-40 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ராசி அன்பர்கள் இதை கடைபிடிச்சாவே உங்களுக்கு பின்னாடி வந்து நல்ல வளர்ச்சி உண்டு, நல்ல எதிர்காலம் உண்டு. அப்போது படிக்கும்போதே அந்த பக்குவம் இருக்கணும்னு சொல்லும். ஜீவனஸ்தானத்தில் சனி வக்கரகதியாக இருக்கிறதுனால வேலை கிடைக்கும். வேலைக்கு முயற்சி செய்தால் நல்ல இடத்துலேயே வேலை கிடைக்கும். உங்களுடைய எதிர்பார்ப்பு எங்கே இருக்கோ அந்த எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். தேடி வந்த செல்வம் அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு தேடி வரும். கணவன் மனைவி உறவில் பெண்களாக இருந்தால் இந்த ராசியிலே கொஞ்சம் பயப்படுவீர்கள். எதை எடுத்தாலும் பயம். கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சு, 7 வருஷம் ஆச்சு, 15 வருஷம் ஆச்சு அப்படின்னு இருக்கக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் கணவன்கிட்ட, பெண்களாக இருந்தால் கணவன்கிட்ட கொஞ்சம் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும். அவங்க ஏதோ உங்களை ரொம்ப சிரமப்படுத்துறதா நீங்கள் நினச்சிக்கிங்க. அவங்ககிட்ட வந்து கொஞ்சம் அந்யோன்யம் குறையும்.
அதெல்லாம் வந்து இந்த காலகட்டம் பூராமே உண்டு. பன்னெண்டில் இருக்கக்கூடிய குரு பாசத்தை கொடுத்தாலும் பண்பை கொடுத்தாலும் கொஞ்சம் பயத்தையும் சேர்த்து கொடுக்குறாருன்னு அர்த்தம். அங்கே கூட ராகு இருக்கிறதுனால அவர் காத்து கொஞ்சம் நினைக்கும்போது ஏதாவது ஒரு நினச்சி ஒரு பெருசாக காத்தடிச்சிதுன்னா அந்த காத்தோடு சேர்த்து பயமும் உள்ளுக்குள்ளே போகும். அதை எப்படி சொல்கிறது புரிய வைக்கிறதுன்னு தெரியல. அந்த பயமானது எப்படியும் வரும். இப்போ நம்ம தண்ணியை தொடுறோம், திடீர்னு ஒரு வேலை செஞ்சுருக்கோம், நம்ம வேரில் யாராவது ஒருத்தர் தண்ணி தெளிச்சிடறாங்க, இல்லை மழை தூரலே போட்டுது, உடம்பு சிலிருக்கும் இல்லையா, இல்லை பெருசாக ஒரு காற்றடிக்குது, நம்ம நார்மலாக இருக்கோம், தெண்டல் காற்றை அனுபவித்து கொண்டிருக்கும்போது பெரிய ஒரு புயல் காற்று மாதிரி திடீர்னு ஒரு காற்று வருது, நம்ம அந்த காற்று உடம்புல பட்டோடனே நமக்கு ஒரு உடம்பு சிலிருக்கும் இல்லையா, அது ஒரு பயத்தை கொடுக்கும் இல்லையா, அந்த மாதிரி பயம்தான் அது குடும்பத்தில். ஆனால் உண்மையிலுமே இந்த ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கணவராக இருக்கட்டும் எந்த ராசியாக இருந்தாலும் கொஞ்சம் அவர் உங்ககிட்ட இன்னமோ ரொம்ப கண்டிஷன் போடுற மாதிரி உங்களை அடக்கி ஆள்ற மாதிரி உங்களுக்கு தோணும். ஆனால் அது வந்து உண்மை அல்ல, கொஞ்சம் மாறும். இது 45 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் அனாவசியமாக பயப்பட வேண்டாம், நல்லதே நடக்கும். அடுத்ததாக இந்த ராசியில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு இதே 45 வயசு உள்ள இருக்குன்னு சொன்ன ஒரு லட்சியமாக நிறையா சம்பாதிக்கணுங்கிற ஒரு குறிக்கோளோட எந்த வேலையை எப்படி வேணாலும் நீங்கள் மாற்றி எங்கே வேணாலும் மாறி போகலாம். நிறையா சம்பளம் வேணுமா, ரைட்டு, வேலை செய்கிற இடம் உங்களுக்கு சலிச்சு போச்சா, இதே வேலையை வேறு இடத்துல உங்களுக்கு கிடைக்குதா, தாராளமாக போகலாம். வெளியூரில் கிடைக்குதா, போகலாம். வெளிநாடு வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு விசா கிடைக்கும், கம்பெனியிலேருந்து ஆஃபர் லெட்டர் வரும், கண்டிப்பாக உங்களுக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணி உங்களுக்கு சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும் இந்த ராகுவானவர். 48 வயசுக்கு மேலே 52 வயசு வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு திடீர் அதிர்ஷ்டம் உண்டு. அந்த திடீர் அதிர்ஷ்டம் அரசாங்கத்து மூலமாகவோ இல்லை வேறு ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு திடீர் அதிர்ஷ்டம் உண்டு. அரசாங்க உத்தியோகமோ இல்லை ரொம்ப நாளாக எதிர்பார்த்து ஏதோ ஒன்று நடக்கணும்னு நினச்சவங்க நடக்காமையே கட்டப்பட்டுருக்கிறவங்களுக்கு இந்த மாதத்தில் திடீர் அதிர்ஷ்டம் உண்டு, திடீர் முயற்சி பலன் கொடுக்கும். முன்பகுதி மாதத்தினுடைய முன்பகுதியை பற்றி சாதாரணமாக விட்டால் கூட பின்பகுதி உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். 52 வயசுக்கு மேலே 62 வயது வரை இருக்கக்கூடிய அன்பர்கள் அனைவர்களுக்கும் கொஞ்சம் தூக்கம் குறைவாக இருக்கும். ஏதாவது ஒன்று நினச்சி அதிலேயே உங்களுக்கு தூக்கம் கிடக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் பணம் வரவு, பணம் செலவு, இல்லை கடன் வாங்கிறது, இதை நினச்சி தான் உங்களுக்கு கவலை அதிகமாக இருக்கும். அந்த கவலையினால் கொஞ்சம் தூக்கம் இருக்காது. மற்றபடி வியாபாரிகளுக்கு வியாபாரம் சிறப்பாக இருக்கும், லாபம் உண்டு, தொழில் ரீதியாக நல்ல விஷயங்கள் உண்டு. குறிப்பாக இந்த ராசியில் இருக்கக்கூடிய திரைத்துறை கலைத்துறை அப்படின்னு இருக்கக்கூடியவங்களுக்கு, அரசியலில் இருக்கிறவங்களுக்கு குடும்பத்துக்காக நியாயமான முறையில் வருமானத்தை பெருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த வருமானத்தை கொடுப்பார். அந்த சூரிய பகவான் ரெண்டில் இருக்கார். சேமிப்பு சொத்து சேர்க்கறது இதெல்லாம் இந்த மாதத்தில் உண்டு. வீடு மனை நிலம் வாங்குவதும் உங்களுக்கு திடீர் யோகத்தை கொடுக்கும். 60 வயசுக்கு மேலே 73 வயது வரை இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப சிரமப்படாமல் இந்த ரிட்டையர் லைஃப்லேயே ஏதாவது ஒரு வேலை செய்யணுங்கிற முறையில் ஏதாவது வேலை வாய்ப்புக்கு போகலாம், வேலையை செய்யலாம். சுறுசுறுப்பு நீங்கள் கொண்டு வரணும், நீங்களாக பார்த்து முயற்சி பண்ணி சுறுசுறுப்பாக இருக்கணும்னு முயற்சி பண்ணணும். நீங்களாக சோம்பேறித்தனமாக இருந்துட்டு எனக்கு எதுவும் நடக்கலை அப்படின்னு சொல்லக்கூடாது. யாரை நம்பியும் நீங்கள் இருக்கக்கூடாது. உங்களுக்கு வருமானம், உங்களுடைய கடைசி காலம் இறுதி காலம் வரைக்கும் உங்கள் கையில் பணம் காசு இருக்கணும். அதுக்கு நீங்கள் நல்ல முறையில் ஏதாவது ஒரு
கர்மா, ஏதாவது ஒரு பணியை செய்யணும், எந்த வயசில் வேணாலும் நீங்கள் சாதிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு கணக்கு இருக்குது. அது உங்கள் ராசிக்கும் உண்டு, உங்கள் பக்கத்து ராசிக்கும் உண்டு, முன் ராசிக்கும் உண்டு, முன் ராசி உங்கள் ராசி பின் ராசி எல்லாத்துக்குமே உண்டு. அதனால் நீங்கள் அதை பயன்படுத்தி அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கலாம். மீண்டும் சந்திப்போம். நல்லதே இருக்கும். வெஜ் மற்றும் நான்வெஜ் சமையல் குக்கிங் ரெசிபிகளை தமிழ் குக்கிங் ரெசிபி சேனலில் கண்டு மகிழுங்கள். சேனலை காண கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள். தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.